நண்பர்களே, வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஜிபே நம்பருக்கு மறக்காமல் அனுப்பி விட்டுருங்க. பை பை. எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் ஹாப்பி சண்டே டு ஆல். ரெண்டு மூணாவது வீடியோ இல்லைல்ல, நிறைய விதமான யோசனைகள், நிறைய விதமான சிந்தனைகள், நிறைய விதமான குழப்பங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கல, இது என்னோட 800th வீடியோ, அஃபீஷியலா 800th வீடியோ, அன்அஃபீஷியலா கிட்டத்தட்ட 1250 மேற்பட்ட வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் ஆயிருந்துச்சு. பட் எல்லா வீடியோ வந்து டெலீட் பண்ணோம். இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும். பிரதீப் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து தெரியும். வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை, வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியும். 800th வீடியோ அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கல. ஆக்சுவலா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்விட்டர்ல வந்து சேட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ உங்களோட 799 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ப்ரோ 800th வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 799 போட்டோமா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, ஆமா சார், ரைட்டு சார், இவருக்கு தெரிஞ்ச 799 தெரியாம நிறைய வீடியோ டெலீட் பண்ணிட்டோமே, ரைட் ஓகே. அவரோட அந்த ஒரு நம்ம வீடியோ சேனலை வந்து பார்த்திருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப 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 பரவாயில்லடா பபி, ஒரு ஒரு நேம் அப்படின்றது 6000 சப்ஸ்கிரைபர்னாலும் ஒரு 2 பேரையாவது சம்பாரிச்சிருக்கேடா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதனாலே சரி, இது வந்து 800th வீடியோ வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கிரீன் வந்து ஆர்டர் போடல. பர்சனலா எனக்கு பிளாக் அப்படின்றது பேக்ரவுண்ட் வந்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ரொம்ப 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 நாளா வந்து ஆசைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்து 800th வீடியோ போடும்போது எல்லாம் அன்பார்ச்சுனேட்டியா நடந்திருக்கு அப்படின்றதுதான் ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஓகேங்களா, சரி ரைட்டு. இந்த 800th வீடியோ ஸ்பெஷலா அப்படி என்னடா பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியேட்டர் வந்து ஓபன் பண்ண போறாங்க மண்டேல இருந்து. 50% ஆக்குபென்சியோட தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அரசு வந்து சொல்லிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக வந்து கண்டிப்பாக தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ட் வேவ் வேற வருது, ஸ்டில் அதை வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இருக்கல நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்ரோச் பண்ண போகிறோம். அதாவது ஆக்டிவேட் ஆக போகுது, இவ்வளவு நாள் இன்ஆக்டிவேட்டாக இருந்துச்சு, இனிமேல் ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், விளாக் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து சும்மா வாயிலே கம்பி கட்டுற கதை, அப்பப்ப போடுறது அப்பப்ப போடாம இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் இந்த டைம் அந்த இதுக்கு வேலை கிடையாது அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் என்ன சொல்லுவேன் அப்புறம் பண்ண மாட்டேன், இவன் பொழப்புதுன்னு தெரியுங்களே அப்படின்ற ஒரு ஏகத்தாளமான பேச்சுகள்லாம் நிறைய பேரை வந்துருந்துச்சு, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தினா கொஞ்சம் கூட கேட்கறதுல நமக்கு அந்த வேலை, நம்மளால அந்த டைம்ல என்ன முடியுதோ அதை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு இன்மெச்சூரிட்டியான டைம்ல இருந்திருப்பேன் நினைங்க, ஆக்சுவலா அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வ கோளால இருக்கும்போது அதை தாண்டி வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது அப்படியே லைட்டா யோசித்து பார்க்கல, ஆஹா இவ்வளவு விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ளுக்குள்ள பத பதன் இருந்தாலும் பரவாயில்லடாவே பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. ஓகேங்களா, அப்படி இருக்கல நம்ம விளாகிங் கண்டிப்பா டிராவல் விளாக்ன்றது ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூ அப்படின்றத பர்சனலா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது சேனல், அதுக்குன்னு தனியா ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கேன். ஓபன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அது வந்து டிராவலிங் விளாக் அண்டு வரிசார் பத்தின விஷயங்கள், சினிமா பத்தின விஷயங்கள், மூவி ரிவ்யூஸ் இது மட்டும் இந்த சேனல்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஃபுட் ரிவ்யூ சாப்பாடு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அதை வந்து இன்னொரு சேனல்ல அப்லோட் பண்ற மாதிரியும், அண்டு வருங்காலத்துல ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங் வேற டிஸ்கஷன் வேற போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து வேற சேனல் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைகள் வந்து போயிட்டு இருக்கு. வீடியோ பாக்குறவங்க உங்களோட மைண்ட் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அனதர் சேனல் ஓபன் பண்ணி அதுல ஃபுட் ரிவ்யூ மட்டும் அண்ட் ஷார்ட் பிலிம் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து எனக்கு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கல டிராவலிங் வாக்கு இங்க இருந்து போற இதை வந்து நம்ம பண்ணிட்டு அந்த டிராவலிங் விளாக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், உங்களை பார்க்காத சில இடங்களை வந்து என்னால் என்ன முடியுமோ, என்னால் என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் கண்ணு முன்னாடி இந்த கோபி வந்து காட்டுவாப்பில் கண்டிப்பாக அது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அதுக்கான பட்ஜெட் வேலைகள் வந்து போயிட்டுருக்கு.
எங்கேயாவது லோன் வாங்கி ஒரு 50,000 வாங்கிட்டேன்னா ஒரு கோப்ரோ 9 வாங்கிட்டு அப்படியே ஹெல்மெட்டை வாங்கிட்டு மாட்டிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த 50,000 நம்ம அல்லாடு பல்லாடு அப்படின்ற மாதிரி திண்டாடிட்டு இருக்கோம். தப்பு இல்லை என்ன, கண்டிப்பா ஏதாவது ஒரு இங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாதான் அடுத்தடுத்து மூவ் ஆக முடியும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ரைட், ஓகே அதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிளாகிங் நம்ம சேனல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபுட் ரிவ்யூ அனதர், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதையும் தாண்டி புது விதமான விஷயங்கள் அண்டு தியேட்டர் ஒப்பீனியன் தியேட்டர் ரிவ்யூ அந்த ஒரு விஷயமும் திங்கக்கிழமை மேபி சான்சஸ் இருக்கு, அதிக அளவில் சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசியிருக்கேன், அவர் வந்தார்னா கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் ஒருத்தர் வேணும். கேமரானா நம்ம போன் கேமரா தான் மக்களே, இந்த வீடியோவே போன் கேமராலாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த போன் கேமரா வச்சுட்டு தியேட்டர் முன்னாடி போய் நிட்டு மக்கள்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூ வந்து கேட்குற மாதிரி, தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன உங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும், வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு ரிவ்யூ இப்படின்னு சொல்லி பப்ளிக் வெளியே போயிட்டு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டேன், கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கேன், இதை தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வாயிலே வடை சுட்டிட்டு ஏண்டா நீ இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதான் சொல்கிறேன், பட் மொத்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்ரோடு வந்து பண்ணுறோம், இன் ஆக்டிவேட் வந்து ஆக்கிட்டு வேலையில் வந்து தொடங்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். வேர்த்து வேர்த்து ஊத்துது. ஆனால் கண்டிப்பாக அஜித் சார் பற்றின விஷயங்கள் அபிஷியலாக வரும்போது வரும், ஓகேங்களா? வரும், அதில் எந்த டவுட்டும் வேணாம். அஜித் சார் பற்றின விஷயங்கள் வரும், சினிமா ரிவ்யூஸ் வரும், எல்லாமே வரும். வழக்கம் போல் நம்ம சேனல் வந்து ஆரம்பமாக இருக்கும், ஓகேங்களா? 100வது வீடியோ வரும்போது தியேட்டர் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கண்டென்ட்டாக வேறு மாறி போச்சு. அப்படியே இந்த ஒரு விஷயத்தையும் சொன்ன மாதிரியும் ஆகிப்போச்சு மக்களே, ஓகேங்களா? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், டாடா, பை பை.